உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்களேன், இந்த போட்டோ இன்னைக்குதான் என் கைக்கு கிடைச்சிச்சு. இத பார்த்தா உங்களுக்கே புரியும். என்னங்க இது? மகாஜித்தியும் நான்சியும் தானே? ஆமா பாஸ், அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ. இருக்கட்டும், அதுக்கு என்ன போ? அதுல அந்த நான்சியோட கண்ணை கொஞ்சம் நல்லா கவனிங்க பாஸ். ஸ்குவிண்ட் ஐ மாதிரி இருக்கு, ஐ மீன் மார் கண்ணு. கரெக்ட் பாஸ். ஆனா இப்போ அந்த நான்சிக்கு மாறு கண்ணு இல்ல. அது எப்படி பாஸ்? சீதா, இப்ப எதுக்கு உனக்கு இந்த வேலை? அவங்க நான்சி இல்ல மகாஜித்தின்னு ப்ரூவ் பண்ண போறியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சீதா. அவங்களே போறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பாஸ், எனக்கு நிறைய கேள்விக்கு விட தெரியாமலே இருக்கு பாஸ். நீங்க ஒரு போலீஸ் தானே? நான் கேக்குறது நியாயமான கேள்வியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன கேட்க போற? கேளு பாஸ். இந்த உலகத்துல இந்த மாறு கண்ணு இந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமா என்னன்னா எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க நான்சியா இல்லாம மகாலட்சுமியா இருந்தா? மகாலட்சுமிக்கு பதிலா ஒரு பொணத்தை புதைச்சிருக்கோமே, அது யாரு? புதைச்சது ஒரு பொணம் தான், அப்போ செத்தது ஒரு நபர் தான். அது மகா இல்லனா வேற யாரு பாஸ்? வேற யாராவது தான் செத்துருக்காகனா இது வேற ஒரு கொலைகேசா மாறுதில்ல? அந்த கொலைய யாரு பாஸ் பண்ணிருப்பா? இந்த கேள்வி உங்களுக்கு முக்கியம் இல்லையா பாஸ்? இவங்க நான்சியா இல்லாம மகாசித்தியா இருந்தா தானே இந்த கேள்வி வரும். அண்ணா, இப்போ இவங்களுக்கு மார்க்கன் இல்லையே. சீதா, அதுக்கெல்லாம் 1000 ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. செத்தது மகாசித்தி தான், இவங்க நான்சி தான். நீ தயவு செஞ்சு ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. இல்ல பாஸ், அன்னைக்கே முத்தாரம்மா என்ன கூட்டிட்டு போய் அந்த புதைச்ச இடத்த மிதிச்சு மிதிச்சு காட்டினாங்க. அந்த நேரத்துல நான் தான் இந்த பாயிண்ட்டை யோசிக்காமலே விட்டுட்டேன். இப்போதான் பாஸ் எனக்கே புரியுது. புரியுது இல்ல, தப்பா புரியுது, அவ்வளவுதான். ஷோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிக்குதையாலே? எதுக்கு பாஸ் இப்போ சிரிக்கிய? சீதா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு போராடி இருக்க? கஷ்டப்பட்டு ராப்பகல வேலை பார்த்து நிறைய பேரை வேலைக்கு வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டை சொன்ன நேரத்துக்கு முடிச்சு காட்டியிருக்க. இந்த மாதிரி பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிற? அதுக்காக இது அப்படியே விட்டு சொல்றீங்களா பாஸ்? எஸ், விட்டு சீதா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.